தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி வெற்றிகரமாக தொடங்கியது. முதல் கட்டமாக 5 டன் திரவ ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யப்பட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு விநியோகம். செங்கல்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைகளில் படுக்கைகள் இல்லை. மரத்தடியிலும் ஆம்புலன்ஸில் நோயாளிகள் கிடத்தப்பட்டு சிகிச்சை. சென்னையிலிருந்து ஒடிசாவுக்கு 2 டேங்கர்களுடன் புறப்பட்டது விரைவு ரயில். திரவ ஆக்ஸிஜன் கொண்டுவர தெற்கு ரயில்வே ஏற்பாடு. தமிழகத்தில் அம்மா உணவகத்தை போல் கேரளத்திலும் ஊராட்சிகள் தோறும் கம்யூனிட்டி கிச்சன் தொடக்கம். காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மகளிர் சுய உதவிக்குழுவினரால் உணவு வழங்க ஏற்பாடு. கம்பத்தில் திராட்சை அறுவடை நிறுத்தம். பழக்கடைகள் திறக்க அனுமதித்தாலும் வியாபாரம் மந்தம் என வியாபாரிகள் கவலை. ஊரடங்கால் தருமபுரி பகுதியில் சம்பங்கி பூக்கள் அறுவடை நிறுத்தம். ஏக்கருக்கு ரூபாய் 30,000 நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து ஆக்ஸிஜன் விநியோகம் தொடங்கியுள்ளது. பலகட்ட சோதனைகளுக்கு பிறகு நேற்று இரவு ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை ஆக்ஸிஜன் விநியோகம் தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் கண்காணிப்பு குழு தலைவருமான செந்தில்ராஜ் ஆக்ஸிஜன் விநியோகத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆக்ஸிஜன் நிரப்பப்பட்ட கண்டெய்னர் லாரி ஆலையிலிருந்து நெல்லை அரசு மருத்துவமனைக்கு புறப்பட்டது. அந்த வாகனத்திற்கு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. இதனிடையே ஸ்டெர்லைட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்ஸிஜன் முழுவதும் தமிழகத்தின் மருத்துவ தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் என ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் ஆக்ஸிஜன் படுக்கைகள் இல்லாததால் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு ஆம்புலன்ஸ்களிலேயே சிகிச்சை அளிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் தொற்று பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நாள்தோறும் 1,000க்கும் மேற்பட்டோர் தொற்று பாதிக்கப்பட்டு திருவள்ளூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வருகின்றனர். கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் ஆக்ஸிஜன் படுக்கைகள் நிரம்பியதால் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் நீண்ட நேரம் ஆம்புலன்ஸ்களிலேயே காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகளை கொண்டு வந்த 108 ஆம்புலன்ஸிலேயே சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இலங்கையில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அடித்து உடைத்து எரியப்பட்டுள்ளதுடன் இரவோடு இரவாக நினைவுகள் இருந்த இடமும் தெரியாமல் ஆக்கப்பட்டுள்ளது. பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை போரில் உயிரிழந்தவர்களுக்காக முள்ளிவாய்க்கால் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் அங்குள்ள தமிழர்களால் நினைவு ஸ்தூபி எழுப்பப்பட்டு வந்தது. நேற்று மாலை 6 மணியளவில் பொது நினைவுகள் நடுகை செய்வதற்காக முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு கொண்டுவரப்பட்டு இறக்கி வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் நினைவு ஏந்தல் பொது கட்டமைப்பினர் மற்றும் மத தலைவர்கள் ஒன்று கூடி நினைவுகளினை நாட்டும் முகமாக நினைவுகளை கொண்டு வந்து இறக்கி வைத்தனர். போலீசார் மற்றும் ராணுவத்தினர் சம்பவத்தில் குவிக்கப்பட்டு நினைவுகள் நாட்டுவதை தடுக்க முற்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இரவோடு இரவாக அப்பகுதி ராணுவத்தினரின் பூரண கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டிருந்ததோடு முள்ளிவாய்க்கால் முற்றத்திற்கு செல்லும் அனைத்து வீதிகளிலும் நுழைய தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் இரவோடு இரவாக நினைவுகள் காணாமல் ஆக்கப்பட்டிருந்ததோடு ஏற்கனவே அங்கே அமைக்கப்பட்டிருந்த பொது நினைவு தூவியும் அடித்து உடைத்தெறியப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் இருந்து திரவ ஆக்ஸிஜன் கொண்டுவர திருவள்ளூரிலிருந்து ஆக்ஸிஜன் விரைவு ரயில் புறப்பட்டது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஆக்ஸிஜன் தற்போது அதிக அளவில் தேவைப்படுகிறது. ஆக்ஸிஜன் சிலிண்டர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பெறப்பட்டாலும் அரசு மருத்துவமனைகளுக்கு திரவ ஆக்ஸிஜன் தேவைக்காக கேரள மாநிலத்தில் இருந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்போது அது நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் தமிழக அரசின் வேண்டுகோளை ஏற்று ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவிலிருந்து ஆக்ஸிஜன் அனுப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது.
திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு டேங்கர்களுடன் புறப்பட்ட அந்த விரைவு ரயிலானது ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவிற்கு சென்று அங்கு திரவ ஆக்சிஜன் நிரப்பப்பட்டதும் மீண்டும் தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் இந்த திரவ ஆக்சிஜன் நிரப்பப்படும் என தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கொரோனா கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டு வருகிறது. கொரோனா தொற்று ஏற்பட்டவர்கள் இந்த கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு தங்களின் சந்தேகங்களுக்கு தீர்வுகளை பெற முடியும். காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 2723710727 என்ற தொலைபேசி எண்களிலும் செங்கல்பட்டு மாவட்ட மக்கள் 2742741 என்ற தொலைபேசி எண்ணிலும் சென்னையைச் சேர்ந்தவர்கள் 2524345454 என்ற தொலைபேசி எண்ணிலும் கொரோனா கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. உலக செவிலியர்கள் தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டையில் மரம் நண்பர்கள் என்ற அமைப்பினர் அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா காலத்தில் தன்னலம் பாராமல் உயிரை பணயம் வைத்து அர்ப்பணிப்பு உணர்வுடன் சேவையாற்றி வரும் செவிலியர்களுக்கு சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தனர். தொலைக்காட்சியில் வரும் பக்தி பாடல் ஒன்றினை நெல்லை மாவட்டம் திசையன் விளையைச் சேர்ந்த 5 வயது சுட்டி பையன் மாதேஷ் மனமுருக பாடுவது வைரலாகி வருகிறது. திருவிளையாடல் படத்தில் நடிகர் பாலையா இசை தெய்வம் நானடா என்ற ஒரு பாடல் காட்சியில் நடித்ததை நினைவுபடுத்துவது போல கால் மேல் கால் போட்டவாறு பக்தி பரவசமடைந்து உருகி உருகி ஒரிஜினல் பாலையாவையே மிஞ்சி உள்ள முருக மெய்மறந்து ரசித்த காட்சியை அவனுக்கு தெரியாமல் வீட்டில் இருந்தவர்கள் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பரவவிட்டுள்ளனர். அந்த பாடலோடு ஒன்றிப்போன மாதேஷின் வீடியோ பார்ப்பவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. ஏனென்றால் குழந்தைகள் அதிகமாக பார்ப்பது கார்ட்டூன் போன்ற படங்களைதான். ஆனால் மாதேஷ் பக்தியில் மூழ்கி பக்தி பாடல்களை இவ்வளவு ரசனையை கொண்டிருப்பது தனித்துவமாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலிருந்து அரிசி மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஆலங்குடி வந்த லாரி ஒன்றை அழியாநிலை எனுமிடத்தில் மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் அக்பர் அலி தலைமையிலான அதிகாரிகள் நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் 118 மூட்டைகளை கொண்ட 8400 கிலோ அரிசி இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அதிகாரிகள் ரேஷன் அரிசி வெளி மாவட்டத்திற்கு கடத்தப்படுகிறதா என்ற கோணத்தில் லாரியை ஆலங்குடி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்து ஒப்படைத்தனர். இதனிடையே அங்கு குவிந்த ஆலைகளின் உரிமையாளர்கள் மற்றும் லாரியின் ஓட்டுநர்கள் சம்பந்தப்பட்ட லாரியில் கொண்டு செல்லப்பட்ட அரிசி அறந்தாங்கி பகுதியில் உள்ள அரிசி ஆலைகளில் இருந்து ஏற்றப்பட்ட கெட்டுப்போன பழைய அரிசி என்றும் முறையாக ஆலைகளின் உரிமையாளர்களிடம் எழுத்துப்பூர்வமான கடிதம் பெற்றுதான் இந்த அரிசி கோழி பண்ணைகளுக்கு தீவனத்திற்காக கொண்டு செல்லப்படுகிறது என்றும் ஆனால் அதிகாரிகள் சட்டத்திற்கு புறம்பாக லாரியை மடக்கிப்பிடித்து பிரச்சினை செய்வதாக கூறி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த ஆலங்குடி டிஎஸ்பி முத்துராஜா தலைமையிலான போலீசார் வாக்குவாதம் செய்தவர்களை சமரசம் செய்து அனுப்பி வைத்தனர். இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரமலான் பண்டிகை கேரளாவிலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. கொரோனா ஊரடங்கால் 2வது ஆண்டாக இன்றும் இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளிலேயே தொழுகையில் ஈடுபட்டதோடு கொரோனா தொற்று ஒழியவும் பிரார்த்தனை செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கில் வாரந்தோறும் வெள்ளி முதல் ஞாயிறு வரை திராட்சை அறுவடை செய்வது நிறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா முழு ஊரடங்கு காரணமாக 12 மணி வரை மட்டுமே பழக்கடைகள் திறக்கப்பட்டு உள்ளதால் வியாபாரம் குறைவாக நடைபெறுகிறது. இதனால் திராட்சை அறுவடை நிறுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கும் விவசாயிகள் ஏற்கனவே அறுவடை செய்தவற்றை உடனடியாக விற்காவிட்டால் நஷ்டம் ஏற்படும் என வருத்தம் தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரின் பல்வேறு பகுதிகளில் நிசாகாந்தி மலர் மலர்ந்துள்ளது. இந்த மலர் பிரம்ம கமலம் என்று அழைக்கப்படும். இந்த நிசாகாந்தி மலர் வருடத்தில் ஒருமுறை மட்டுமே மலரும். 9 மணி அளவில் முழுதாக மலரும் நிசாகாந்தியை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். தமிழகத்தில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்கள் போல்
கேரளாவில் கம்யூனிட்டி கிச்சன் தொடங்கப்பட உள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பு பொது ஊரடங்கு காலத்தில் ஆதரவற்றோர் இயலாதோருக்கு இலவச உணவு வழங்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் கேரள அரசின் கம்யூனிட்டி கிச்சன் விரைவில் திறக்கப்படும் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு கொரோனா பொது முடக்க காலத்தில் பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்ற இந்த திட்டம் மீண்டும் துவக்கப்பட உள்ளது. மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை ஊராட்சிகளின் மகளிர் சுய உதவிக்குழுவினரால் இந்த கிச்சனில் உணவு தயாரித்து ஆதரவற்றோர் இயலாதோர் முதியோருக்கு இலவச உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்துவது குறித்து கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் பனீந்திர ரெட்டி மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, காரிமங்கலம், மாரண்டஹள்ளி, மொரப்பூர், கம்பைநல்லூர், பொம்மிடி, கடத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் பூ விவசாயம் செய்து வருகின்றனர். தற்போது கொரோனா ஊரடங்கு காரணமாக அறுவடை செய்யும் பூக்களை வெளி மாநிலங்களுக்கு அனுப்ப முடியாத நிலை உள்ளது. 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பங்கி பூக்கள் மொட்டு மலர்ந்து ரம்யமாக பூத்து குலுங்கி வருகிறது. ஆனால் கர்நாடக மாநிலத்தில் வெளி மாநில போக்குவரத்து தடை செய்யப்பட்டதாலும் பூ மார்க்கெட்டுகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளதாலும் சம்பங்கி பூக்கள் அறுவடை செய்து அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கடத்தூர் பகுதியில் உள்ள சம்பங்கி விவசாயிகள் பூக்களை அறுவடை செய்து வயலிலேயே போட்டு வருகின்றனர். சம்பங்கி சாகுபடி செய்து பராமரிக்க ஏக்கருக்கு 60,000 ரூபாய் வரை செலவாகிறது என கூறும் விவசாயிகள் ஊரடங்கு காலத்தில் மட்டும் மாதம் 20 முதல் 30,000 வரை வருவாய் இழப்பு ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். பெரம்பலூர் ரோவர் வளைவு பகுதியில் இயங்கும் ஜோதி இயற்கை மருத்துவ மையம் சார்பில் பொதுமக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் மூலிகை பானம் தினமும் காலையில் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. துளசி, அதிமதுரம், சுக்கு, மிளகு, மஞ்சள் போன்ற பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட மூலிகை பானத்தை அருந்துவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்கிறார் அம்மையத்தின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் தமிழ்ச்செல்வி. கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் தவிர அனைவரும் இந்த பானத்தை நோய் எதிர்ப்பு சக்திக்காக பருகலாம் என தெரிவிக்கும் அவர் 8 வயதிற்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு கொடுக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா முடியும் வரை என்னால் முடிந்த அளவிற்கு இந்த மூலிகை பானத்தை தயாரித்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி நகராட்சிக்கு உட்பட்ட 16வது வார்டில் அடங்கிய ஜோதி நகர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேற முடியாமல் சாலையிலும் மற்றும் தாழ்வான பகுதியில் தேங்கி துர்நாற்றம் வீசி வருகிறது. இதனால் அப்பகுதியில் வீடுகளிலேயே முடங்கி கிடக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. கால்வாயை சீரமைக்க வேண்டுமென ஜோதி நகர் பகுதி வாழ் மக்கள் திருத்தணி நகராட்சி நிர்வாகத்தின் பல முறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அச்சுரப்பாக்கம் சாலையில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தில் பணிபுரியும் கிராம நிர்வாக அலுவலருக்கு நோய் தொற்று உறுதியானதால் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் கிருமி நாசினி மூலம் சுத்தம் செய்தனர். இதையடுத்து 3 நாட்களுக்கு கிராம நிர்வாக அலுவலகம் மூடப்பட்டு பின்னர் திறக்கப்படும் என வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 500 எட்டியுள்ளது. இந்நிலையில் பரமக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரியும் அலுவலர் மற்றும் உதவி செயற்பொறியாளர், அலுவலக உதவியாளர் ஆகிய 3 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அலுவலகத்திற்கு யாரும் வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து அலுவலகம் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளது. இதனால் ஊராட்சி ஒன்றிய அலுவலர் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகர் பகுதிகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. நகராட்சியின் சிறப்பு வாகனத்தில் வைக்கப்பட்டுள்ள எந்திரம் மூலம் காலை மற்றும் மாலை என 2 வேளைகள் நகரின் ஒவ்வொரு பகுதியாக கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது. ச
சென்னை ராயபுரம் மண்டல அலுவலகத்தில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு தலைமையில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சென்னை மாநகர ஆணையாளர் ககன்தீப் சிங் பேடி, சட்டமன்ற உறுப்பினரும் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ உட்பட பலர் கலந்து கொண்டனர். வேதாரண்யம் அருகே பன்னால் கிராமத்தைச் சேர்ந்த வீரஜெயம் என்ற இளைஞர் குடிபோதையில் தான் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உள்ளதாக கூறி 108 அவசர அழைப்பிற்கு போன் செய்துள்ளார். இதையடுத்து அங்கு வேதாரண்யம் அரசு மருத்துவமனையிலிருந்து 108 ஆம்புலன்ஸ் வந்தது. அங்கு வந்த ஓட்டுநர் குடிபோதையில் அந்த இளைஞர் தங்கள் நேரத்தை வீணடித்ததை தெரிந்து கொண்டார். உயிர்காக்கும் வாகனமான 108 ஆம்புலன்ஸின் மதிப்பு தெரியாமல் விளையாடிய வீரஜெயத்தை கைது செய்ய வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் மற்றும் அதிகாரிகளுடன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆலோசனை நடத்தினார். கொரோனா தடுக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அரசாங்கம் சொல்றது எதுவும் நம்ம பின்பற்றதில்லை. எல்லாமே ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க. எல்லாமே வந்து ஒன்று கூடுறாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு போகிறாங்க. பஸ் ஏறிக்கிறாங்க, கோயில் திருவிழான்னு போகிறாங்க, கூட்டம் சேர்ந்துக்கிறாங்க. ரொம்ப அலட்சியம், எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. ஒரே காரணத்தினால தான் கொரோனா வருது. கொரோனாவை தடுக்கணும் அப்படின்னாக்கா நாம் முன்ன ஜாக்கிரதையாக இருக்கணும், சத்தான உணவு சாப்பிட்ணும். அதுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வீட்டில் யாரையும் வெளியே அனுப்பக்கூடாது. முக்கியமாக நாம் வந்து யாரோ ஒரு ஆள் தான் வீட்டை விட்டு வெளியே போகணும். முக்கியமான தேவைக்கு மட்டும் போகணும். மாஸ்க் அணியணும், சானிடைசர் போடணும். ஏன் வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் கழுவிட்டு துணியை தனியாக கழட்டி போட்டுடணும். கொரோனா வரத்துக்கு காரணம் என்னன்னாக்கா அரசாங்கம் சொல்கிறபடி நம்ம கேட்குறது கிடையாது. எல்லாரும் நம்ம மக்கள் ஒன்று கூடுறோம், பஸ் ஏறுறோம். நம்ம நினச்சா எல்லாம் போய் சுற்றுலாத்தலத்துக்கு போகிறதும் ஒன்று கூடி போகிறதும் கோயில் குளம்னு போயிட்டுருக்கோம். அவங்க யாருக்காக சொல்கிறாங்க, நம்மளுக்காக சொல்கிறாங்க. நாம் அதுக்கு என்ன பண்ணணும், அவங்க சொல்கிறத பின்பற்றி வீட்டில் இப்போ எங்களுக்கெல்லாம் கொரோனா வரலனாக்கா நாங்கள்லாம் என்ன பண்ணுறோன்னாக்கா இஞ்சி சாறு, கவசர குடிநீர், நிலவேம்பு கஷாயம் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். மக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வீட்டிலிருந்து வெளியே செல்ல வேண்டும். அரசு அறிவுறுத்துகின்றபடி சானிடைசர் போன்றவற்றை வைத்து நம் கை கால்களை கழுவிக்கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். அரசாங்கம் சொல்கின்ற அறிவுரைப்படி நடந்து கொண்டால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும். ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க குடும்பத்தையாவது பாதுகாத்துக்கிறதுக்கு முகக்கவசம் அணியணும், கவசர குடிநீர் குடிக்கணும், சட்டத்திட்டத்தை மதிக்கணும். எந்த சூழ்நிலையிலும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கணும். நாங்களும் அதுமாரி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்கள பாதுகாக்கணும், அவங்கவுங்க குடும்பத்தை பாதுகாத்துக்கிற இது தலையாய பிரச்சனை. மூணாவது அளவு கண்டிப்பாக வராத அளவுக்கு நாம் இதை உருவாக்கிக்கணும். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் உடலை வார்டில் உள்ள படுக்கைகளிலிருந்து உடனடியாக அப்புறப்படுத்தாமல் மருத்துவமனை நிர்வாகத்தினர் அலட்சியம் காட்டுவதாகவும் இதனால் உயிர் பயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கொரோனா நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் திடீரென பெய்த கோடை மழையால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் ஊரடங்கு நடைமுறையில் உள்ள நிலையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல்துறையினர் பேருந்து நிலையத்தில் உயர் கண்காணிப்பு கோபுரம் அமைத்து பொதுமக்களை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வடகால் துணை சுகாதார நிலையத்தில் செவிலியராக பணிபுரியும் உஷா என்பவர் கர்ப்பிணிகளுக்கு மாதாந்திர தடுப்பூசி போடுவதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்பொழுது அவருக்கு பின்னே வந்த டிராக்டர் இவரது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் உஷா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். போலீசாரின் விசாரணையில் டிராக்டரை 15 வயது சிறுவன் ஓட்டி விபத்துக்குள்ளானதும் விபத்திற்கு பின் அவன் தப்பி ஓடியதும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து சிறுவனை போலீசார் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை ஒன்றியம் உளுத்துக்குப்பை ஊராட்சியில் பொதுமக்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வை அதிகப்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதையொட்டி ஊராட்சி முழுவதும் ப்ளீச்சிங் பவுடர் போடப்பட்டு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. ஊராட்சி மன்ற தலைவர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் பாலசுப்ரமணியம் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று முகாமை துவக்கி வைத்தார். முகக்கவசம் அணியாமல் வாகனங்களில் சென்றவர்களை தடுத்து நிறுத்தி முகக்கவசங்களை வழங்கி அதை அணிந்து செல்ல வலியுறுத்தினார். கொரோனா
கொரோனா தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் உழவர் சந்தை மற்றும் தினசரி வாழைத்தார் ஏல சந்தைக்கு வருவோர் போதிய சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் வியாபாரம் செய்து வந்தனர். இதையடுத்து உழவர் சந்தை ஏற்கனவே நடைபெற்று வந்த பழைய தேசிய நெடுஞ்சாலை பகுதிக்கும் வாழைத்தார் ஏலச்சந்தை பழைய தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள செல்லாண்டியம்மன் கோவில் வளாகத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டது. இங்கு சமூக இடைவெளி கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து வருவோருக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. முகக்கவசம் அணியாமல் வந்தவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் முகையூர் ஒன்றியம் கொடுங்கால் கிராமத்தில் நிலவிய குடிநீர் பிரச்சினை தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அமைச்சர் பொன்முடி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுத்ததை அடுத்து அங்கு ஆழ்துளை மின் மோட்டார் அமைக்கப்பட்டு கொடுங்கால் கிராம மக்களின் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்பட்டுள்ளது.